ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி நல்ல பொச பொசன்னு சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதில் சில டிப்ஸு சொல்கிறேங்க, அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு இட்லி வரும். நான் வந்து ஒரு டம்ளர் வந்து வெள்ளை முழு உளுந்து எடுத்திருக்கேங்க. 5 டம்ளர் அரிசி எடுக்கிறேன். இந்த அரிசி நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கணும். அதான் இட்லி அரிசின்னு கேட்டோம்னா நமக்கு கிடைக்கும். அந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணி நம்ம செய்யும் போது தான் அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வரும். அரிசியை வந்து 2 அல்லது 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு 6 லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. அரிசியை முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இட்லி வந்து பூ போல் நல்லா வெள்ளையே வருங்க. இது ஒரு சிம்பிள் டிப்ஸு தான். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயத்தையும் உளுந்தையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்த அரிசி பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அரிசியை வந்து 1-6 மணி நேரமும் உளுந்தை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் ஃபஸ்ட்டு உளுந்தை தாங்க போடுறேன். உளுந்தும் வெந்தயத்தையும் போட்டு அரைக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு உளுந்தை போட்டு தண்ணி வந்து லைட்டாக வந்து அப்பப்போ மாவு பூத்து வரும்போது தெளித்து தான் பிசையணும், ஊற்றக்கூடாது. உளுந்து அரைக்கும் போது தண்ணி வந்து லைட்டாக தெளித்து வந்து அரைக்கணுங்க. 1-5 நிமிஷம் ஓடினாலே பாருங்கள் நமக்கு மாவு கொஞ்சம் அரைப்பட்டு வர்றது தெரியும். பாருங்கள் கொஞ்சம் நல்லா பூத்து வருது. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து ஓரத்தெல்லாம் வலித்து விட்டு தண்ணியை தெளித்து தாங்க அரைக்கணும். நம்ம உளுந்து மாவு அரைக்கும் போது உளுந்தையும் வெந்தயத்தையும் தனித்தனியாக ஊற வைக்கணுங்க. ஏன்னா வெந்தயம் வந்து கொழகொழப்பு தன்மை தரக்கூடியது. நமக்கு இட்லி மாவு அரைக்கும் போது பூத்து வராது அந்த உளுந்து மாவு. இப்போ தண்ணியில் உளுந்து மாவு நல்லா பூத்து வந்திருக்குது. இப்போ தண்ணியில் போட்டு பாருங்கள் நல்லா மிதந்துக்கிட்டு வரும். இது கரெக்டான பக்குவம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வலித்து எடுத்துக்கிறேன், உளுந்து மாவை வலித்து எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்து அரைச்சோடனே அரிசியை போட்டு அரைக்க வேண்டியதான். அரிசியில் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைக்க போகிறேன். அதில் வந்து 1-5 நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வருது. இப்போ வந்து தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து ஓரம்லாம் வலித்து விட்டு அரைக்கணும். இது 1-20 நிமிஷத்துலேயே வந்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ வந்து உப்பு வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துங்க. உப்பு வந்து லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு அரைக்கும் போது கொர கொரன்னு இருக்கணும். அதாவது ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிட்டோம்னா இட்லி வந்து நமக்கு சாஃப்டாக வராது. இப்போ அரிசி மாவையும் வந்து வலித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ அரிசி உளுந்து மாவு ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கரண்டியால் இல்லை கையால் வந்து நல்லா கலக்கி விடணும். அரிசி மாவு வந்து எப்போதுமே கீழே அடியில் தங்கிடும். அதை வந்து அது அப்படி தங்காதபடி நல்லா கலக்கி விட்டு எடுத்து வைக்க வேண்டியதான். இதை வந்து நான் வந்து இந்த மாவை இட்லி மாவை வந்து 3 பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. மாவு தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஓவர் நைட்டு வந்து நம்ம புளிக்க வைக்கணும். குளிர்காலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள் மாவு நல்லா பூத்து வந்திருக்குது. இப்போ மாவு புளிச்சிருச்சு. இப்போ மாவு வந்து தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வைக்கும் போது நமக்கு வந்து எப்போதுமே மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நல்லா மாவை வந்து கலக்கி எடுத்துக்கிறேன். இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி தட்டில் துணியை போட்டு இட்லி மாவு வந்து ஊற்றி வைக்கிறேன். முன்னாடியே வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு கொதிக்க விட்டோம்னா நமக்கு இட்லி வேகும் போது சீக்கிரம் வெந்துடுங்க. இது குக்கர் முறைப்படி நம்ம எண்ணெய் ஊற்றி கூட இட்லி தட்டில் எண்ணெயை தடவி கூட நம்ம வந்து இட்லி ஊற்றி எடுக்கலாம். அதனால் 1 தட்டில் வந்து நான் வந்து எண்ணெய் தடவியும் 1 தட்டில் துணி வச்சும் ஊற்றி வைக்கிறேன். இட்லியை வந்து இட்லி பானையில் ஊற்றி வச்சுட்டேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், நமக்கு ஆவி வந்தோடனே இட்லி வந்து எடுத்துடலாம். நல்லா பஞ்சு போல் இட்லி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு கையால் அமைக்க பார்த்தா தெரியும் நமக்கு வெந்திருக்கிற பக்குவம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஆவி வந்தோடனே நான் எடுத்து வைக்கிறேன் 1 தட்டில். தட்டில் வந்து துணியை எடுக்கும் போது நம்ம இட்லியிலேருந்து துணியை எடுக்கும் போது தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து
ஒட்டாமல் துணியில் ஒட்டாமல் நமக்கு வந்துடும். நல்லா பொச பொசன்னு உள்ள சாஃப்டான இட்லி வந்து நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த இட்லி ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.